ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த கார் செக்மெண்ட்டில் வந்து டிகோர் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாஃபன் மாடல் தான், டாட்டாவோட கார் தான் இந்த கார். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ நம்ம இந்த காரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், அதெல்லாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாத்தையும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் லுக் நல்லா லுக்காக இருக்குது, ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே குரோம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்இடி கொடுத்துருக்காங்க, லைட்டு 3 டைமென்ஷனில் லைட்டு தெரிகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 3 டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைட்டு தெரியும், வண்டியோட மேலே இருந்து பார்த்தோம்னாலும் அந்த ஃப்ரண்ட் லைட்டு தெரியும், சைட்லேருந்து பார்த்தாலும் அந்த லைட்டு தெரியும். அடுத்தது வந்து அல்லாய் வீல்ஸு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பாடி வந்து நல்லா லைட்டாக ஸ்லிம்மாக அப்படியே வந்த மாதிரி பேக்கில் வரைக்கும் வந்திருக்கு. டிக்கி ரொம்ப பின்னால் இதாகலை, ப்ரொஜெக்டாகல, ஓரளவுக்கு வந்த மாதிரி ஸ்பேஸ் பின்னால் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் வேரியன்ட்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து 6 கலர் இருக்குது. இது வந்து ப்ளூ கலரு, ப்ரௌன் இருக்குது, ஒயிட் இருக்குது, க்ரே இருக்குது, ரெட் இருக்குது, சில்வர்லேயும் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் க்ரில்னு பார்த்திங்கன்னா அதே தான், அதே டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சைடில் பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட அந்த மிரர் எல்லாமே பவர் மிரர் தான், அட்ஜஸ்டபிள் தான். அதில் அந்த எல்இடி சைடு லேம்ப் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ்னு பார்த்தோம்னா பவர் ஸ்டாரிங் தான், உள்ளே வந்து எல்லாமே ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்காங்க. டபுள் டோன்டு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்ஸில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க வண்டியோட இதில். உள்ளே நல்லாவே ஸ்பேசியஸாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் வண்டி கொஞ்சம் காம்பாக்ட் செடான் மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 4 வெண்ட் ஏசி வெண்ட் இருக்குது. ஆக்சுவலாக டேஷ்போர்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மீட்டர் அதெல்லாம் இருக்குது, பவர் விண்டோ, ஸ்லிப்ஸு, குரோமில் கொடுத்துருக்காங்க அந்த இது. அதுக்கப்புறம் அந்த டாட்டாவோட அந்த சிம்பிள் அது தான், 7-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லாமே, ஆக்ஸ், எஃப்எம் எல்லாமே அதில் இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது சிஸ்டம் இதோட, இது வந்து 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது எல்லாமே, இதுக்கு இமேஜு ப்ளேபேக்கு எல்லாமே அந்த மாதிரி. இது ஏவி இந்த வண்டிக்கு அப்படி சேஃப்டி வைஸ்னு பார்த்தோம்னா 2 ஏர்பேக்ஸ் இருக்குது, ஏபிஎஸ் இருக்குது, ஏபிஎஸ் வித்து இபிடி இருக்குது. கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க, டாட்டாவில் முன்னாடி இல்லாத மாதிரி. சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ப்ரீமியம் லுக்காக கொடுத்துருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்து உள்ளுக்குள்ளே இந்த சீடு கொஞ்சம் அழுக்காகும், ரொம்ப அழுக்காகும் வந்து கொஞ்சம் பார்த்து நல்லா ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த கலரு சைடில் பார்த்திங்கன்னா க்ளவ் பாக்ஸ் அந்த பட்டனே தெரியல, கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆமாம், கொஞ்சம் இதாக தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே கூட அந்த ஏசி வர மாதிரியும் கூட அந்த இது கூட அந்த க்ளவ் பாக்ஸ்லேயும் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. கீரு வந்து 5 ஸ்பீட் கீர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்லி வருது. இந்த டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 35 லிட்டர்ஸ் அளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு மிரர் கொடுத்துருக்காங்க, இந்த சைட்லேயும் மிரர் கொடுத்துருக்காங்க. டாட்டாவில் ஒரு சைடு தான் எப்பவுமே கொடுப்பானுங்க, அந்த மேலே அந்த சன் இது பண்ணுறக்காக கொடுக்குறதுல. பேக் சைடில் இப்போ பார்த்தோம்னா கொஞ்சம் நல்லாவே எனக்கு தெரிஞ்சு பேக் சைடில் கொஞ்சம் 3 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாம். 2 பேர் உட்கார மாதிரி இருந்தாலும் அந்த ஆர்ம் ரெஸ்ட் நடுவில் அதுக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் டபுள் டோனு இது மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி தான் எல்லாம் பவர் விண்டோவோ எல்லாத்தையும் முன்னாடி தான் இது பண்ண முடியும். அதே மாதிரி ஓப்பன் பண்ணுற இடத்துல அதே மாதிரி கிரில் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு பாட்டில் வச்சுக்கிற மாதிரி நடுவில் ஒன்று கொடுத்துருக்காங்க. வண்டியோட அந்த டிரான்ஸ்மிஷனு நடுவில் அந்த கீழே போகிற மாதிரி அந்த லைட்டாக அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குது வண்டியில் நடுவில், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நடுவில் வேண்டாட்டி வேணும்னா அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் லைட்டாக இதாக வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்ஸ் ரெண்டான டோரில் 4 ஸ்பீக்கரும், எல்லா 4 டோர்லேயும் 4 ஸ்பீக்கர் இருக்கிற மாதிரி இருக்குது.
முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து இந்த சீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குது, பா ஏதாவது வச்சுக்கிற மாதிரி, ஏதாவது ஃபைல் வெளியே அந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது, சீட்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. சென்டருக்கும் இந்த ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. எல்லா டாட்டாலையும் இந்த காம்பேக்டு செடானு, காம்பேக்டு எஸ்யூவி எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஒன்றே ஒன்று தான், ஒரு கேபின் லைட்டு தான் கொடுக்குறாங்க. அவ்வளோதான். பூத் ஸ்பேஸுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி க்ரோம் ஃபினிஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. பேக்கில் மேலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாய்லரில் உள்ள எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. வண்டி செமையாகவே இருக்குது. அல்லாய் வீல்ஸ் தான், ஸ்டீல் வீல்ஸு வேணுனாலும் ஸ்லோ மாடலில் ஸ்டீல் வீல்ஸு வருது. வண்டியோட சிசி அதெல்லாம் பார்த்தோம்னா பெட்ரோல்லையும் வருது, டீசல்லையும் வருது, ரெண்டுமே BS4 தான். கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1199 சிசியில் வந்து பெட்ரோலில் வருது, 1047 சிசியில் வந்து டீசலில் வருது. ரெண்டுமே 3 சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. பவர் எவ்வளோ ஜெனரேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 6000 RPM அளவுக்கு ஜெனரேட் ஆகுது, டீசலில் 4000 தான் இதாகுது. டார்க்குன்னு பார்த்தோம்னா 3500 அளவுக்கு பெட்ரோலில் RPM இதாகுது, இதில் வந்து 3000 தான் ஆகுது. மேனுவல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தான் ரெண்டுமே.